துன்மார்க்கனின் சுபாவம். உமக்கு காரியத்தை தெரியப்பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன். ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன். அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது, அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமா இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான். இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான். அந்தகார நாள் தனக்கு சமீபித்திருக்கிறதை அறிவான். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்கப்பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். கடின கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது, அடிவயிறு தொந்திவிட்டிருக்கிறது. ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். அவன் ஐஸ்வர்யவான் ஆவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. இருளுக்கு அவன் தப்புவதில்லை. அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். அவனுடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான். வழி தப்பினவன் மாயையை நம்பானாக. நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். அது அவன் நாள் வருமுன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும். அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தைப் போலவும் அவன் இருப்பான். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம். பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். நான் சொல்லுவேன். எலிபாஸ் தன்னுடைய தர்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார். தான் ஏற்கனவே சொன்னதை இங்கு மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுவது போல சொல்லி அவரை கடிந்து கொள்கிறார். துன்மார்க்கர் வேதனைப்படுவார்கள். அவர்களால் வேதனையில் இருந்து தப்பிக்க முடியாது. வேதனைப்படுகிறவர்கள் துன்மார்க்கராகத்தான் இருப்பார்கள் என்பது எலிபாஸின் கருத்து. யோபு வேதனைப்படுகிறார், ஆகையினால் அவரும் ஒரு துன்மார்க்கர் என்று எலிபாஸ் உறுதியாக சொல்லுகிறார். எலிபாஸின் விவாதங்கள் மனுஷருடைய அனுபவத்தை ஆதாரமாக வைத்து கூறப்படுகிறது. எலிபாஸ் தன்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கும் போது, உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன் என்று நயமாய் பேசி ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பேச்சை கேட்பது யோபுவுக்கு நல்லது என்றும், யோபுவைப் போல தான் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசப்போவதில்லை என்றும் பொருள்படுமாறு எலிபாஸ் சொல்லுகிறார். நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன் என்னும் வாக்கியத்திற்கு நான் உமக்கு உபதேசம் பண்ணுவேன் என்று பொருள். எலிபாஸ் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்தும் பிறருடைய ஜீவியங்களில் தான் கண்ட காரியங்களில் இருந்தும் பேசுகிறார். எலிபாஸிற்கு அவருடைய ஜீவியத்தில் வெவ்வேறு அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. அவர் தன்னுடைய ஜீவிய காலத்தில் பல சம்பவங்களை பார்த்திருக்கிறார். பிறருடைய ஜீவியத்தை ஆராய்ந்து கவனித்திருக்கிறார். இதன் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட ஞானத்தை எலிபாஸ் இப்போது யோபுவுக்கு உபதேசம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். எலிபாஸின் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை அவருக்கு அறிவித்திருக்கிறார்கள். முன்னோர்களின் அனுபவம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய இக்காலத்து ஞானமும் கல்வியும் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நமக்கு கடந்து வந்திருக்கிறது. முன்னோர்களின் அனுபவங்களையும் ஞானத்தையும் நாம் அசட்டை பண்ண முடியாது. யோபு தன்னுடைய முன்னோர்களை பற்றி சொல்லும் போது, ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நல்ல பிள்ளைகள் நல்ல சத்தியங்களை தங்களுடைய நல்ல பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள சத்தியங்களை நம்முடைய சந்ததியாருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்பாக ஆதாமின் காலத்தில் இருந்து யோபுவின் காலம் வரையிலும்
சத்தியம் வாய்மொழியாக ஒவ்வொரு சந்ததியாக கடந்து வந்திருக்கிறது. நல்லவர்கள், நல்லவர்களும் ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்தில் பொதுவாக செழித்திருக்கிறார்கள். எலிபாஸ் இந்த சத்தியத்தை விரிவாகச் சொல்லாமல் சுருக்கமாக சொல்லுகிறார். நல்லவர்களுக்கு மாத்திரம் பூமி அழிக்கப்பட்டது என்று தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். நல்லவர்களுக்கு மாத்திரம் இந்த பூமியில் ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் மாத்திரமே ஆசீர்வாதங்களை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் பூரணமாகவும் அனுபவிப்பார்கள். முற்பிதாக்கள் மிகவும் எளிமையாக ஜீவித்தார்கள். புறஜாதியார் அந்நிய தெய்வங்களை அவர்கள் மத்தியில் கொண்டு வரவில்லை. யோபு உலகத்து ஆசீர்வாதங்களை பற்றி சொன்னபோது உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். எலிபாஸ் யோபுவின் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் நல்லவர்கள் கையிலும் பரிசுத்தவான்கள் கையிலும் விடப்பட்டிருக்கிறது என்று எலிபாஸ் சொல்லுகிறார். அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை என்றும் எலிபாஸ் சொல்லுகிறார். சபையரும் கல்தையரும் யோபுவின் சம்பத்துக்களை கொள்ளையிட்டார்கள். யோபு உத்தமராகவும் நீதிமானாகவும் இருந்திருப்பார் என்றால் சபையரும் கல்தையரும் யோபுவின் சம்பத்துக்களை கொள்ளையிட்டிருக்க மாட்டார்கள் என்று எலிபாஸ் சொல்லுகிறார். யோபு ஒரு துன்மார்க்கர் என்பதுதான் எலிபாஸின் விவாதம். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான் என்று எலிபாஸ் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கும். அவனை ஆபத்துக்களும் பயங்கரங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கும். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலேயே அழிந்து போவான். அவன் பிறரை பலவந்தமாய் ஆளுகை செய்கிறான். அவனை விட பெரிய பலவந்தர்கள் துன்மார்க்கனை பயமுறுத்தி ஆளுகை செய்வார்கள். இந்த பிரபஞ்சத்தில் பக்தி இல்லாதவர்கள் கூட தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறார்கள். தாங்கள் துணிகரமாய் பாவம் செய்தால் தெய்வம் தங்களை தண்டித்து விடுமோ என்னும் பயம் அவர்களுக்கு இருக்கிறது. எலிபாஸ் துன்மார்க்கரை பற்றி சொல்லும் போது துன்மார்க்கன் என்று ஒருமையில் சொல்லுகிறார். யோபுவை பற்றித்தான் நினைத்து பேசுகிறார். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று எலிபாஸ் துன்மார்க்கனுக்கு வரும் தண்டனையை பற்றி சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பை பற்றி பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று. கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உமை கலங்க பண்ணுகிறது என்று எலிபாஸ் சொல்லுகிறார். தான் துன்மார்க்கனை பற்றி பொதுவாக சொன்னாலும் எலிபாஸ் தன்னை பற்றித்தான் சொல்லுகிறார் என்று யோபு புரிந்து கொள்வார் என்று எலிபாஸ் எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கருக்கு ஆவிக்குரிய நியாய தீர்ப்பும் உண்டு, உலக பிரகாரமான நியாய தீர்ப்பும் உண்டு. அவர்களுக்கு நித்திய தண்டனையும் உண்டு. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் தற்காலிக தண்டனையும் உண்டு. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. அவன் எப்போதுமே மனக்குழப்பத்தில் இருப்பான். அவனுடைய சொந்த மனச்சாட்சியே அவனை குற்றப்படுத்தும். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான். அவன் செய்த பாவங்களே அவனை தண்டிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் வியாதிகளும் வியாதியினால் மனுஷனுக்கு மரணமும் வரும். துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யமும் பலமும் நிலைத்து நிற்காது. அது சீக்கிரத்தில் அழிந்து போகும். துன்மார்க்கன் சிறிது காலம் செழித்திருப்பது போல தெரியும். ஆனால் அந்த செழிப்பு அவனுக்கு சித்திக்காது. அவனுக்கு செல்வம் நிலைக்காது. துன்மார்க்கனுடைய வருஷங்கள் அவனை ஒடுக்குகிறவர்களின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கும். தன்னை ஒடுக்குகிறவன் தன்னை துன்பப்படுத்துவானோ என்றும் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு சீக்கிரத்தில் வந்துவிடுமோ என்றும் துன்மார்க்கன் எப்போதும் பயத்தில் இருப்பான். துன்மார்க்கனுக்கு வரும் பயங்கரத்தை எலிபாஸ் விவரிக்கும் போது பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான். இருளில் இருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கன் தரித்திரனாய் போய்விடுவான். அவன் சிறிது காலம் ஐஸ்வர்யவான் போல இருந்தாலும் அவனுக்கு ஐஸ்வர்யம் நிலைக்காது. சாப்பிடுவதற்கு கூட போஜனம் இல்லாமல் பசியும் பட்டினியுமாய் இருப்பான். அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான் என்று எலிபாஸ் துன்மார்க்கனுக்கு வரும் ஆக்கின தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார். துன்மார்க்கன் வேதனைப்படும் போது பசியும் பட்டினியுமாய் அப்பத்திற்காக அலையும் போது அந்தகார நாள் தனக்கு சமீபத்திருக்கிறதை அவன் அறிவான். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தரான ராஜாவை போல அவனை மேற்கொள்ளும் என்று எலிபாஸ் துன்மார்க்கனுக்கு வரும் தீங்கை பற்றி சொல்லுகிறார். துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு.
துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான். இருளில் இருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லை. பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான். அந்தகார நாள் தனக்கு சமீபத்திருக்கிறதை அறிவான். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணுகிறது. வெற்றி கிடைக்கும் என்னும் நிச்சயம் இல்லாமலேயே யுத்தம் பண்ணுகிறான். தனியாக ஜீவிக்கிறான். பல துன்பங்களை அனுபவிக்கிறான். அவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. அவன் ஆஸ்தி நிலைப்பதில்லை. அவனுடைய செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. இருளில் ஜீவிக்கிறான். ஒரு மரத்தை போல தேவன் அவனை அழித்து போடுகிறார். மாயையை நம்புகிறான். கணிதராமல் இருக்கிறான். அவனுடைய ஜீவியம் உதிர்ந்து போகிறது. தேவனுக்கு விரோதமாக கை நீட்டுகிறான். பாவிகளும் துன்மார்க்கரும் இக்கட்டுகளோடும் நெருக்கங்களோடும் கலக்கத்தோடும் ஜீவிக்கிறார்கள் என்று எலிப்பா சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் மனுஷருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிற துணிகரமான துன்மார்க்கனை பற்றி எலிப்பாஸ் இங்கு விரிவாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட துன்மார்க்கரிடத்தில் தேவனுடைய பிரமாணத்தையும் அதற்கு எல்லா மனுஷரும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் சொன்னால் அவன் அந்த உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்பான். தேவனுடைய பிரமாணத்தை மீறுவான். தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய கையை நீட்டி பேசுவான். தன்னிடத்தில் பராக்கிரமம் இருப்பதாக நினைத்து சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுவான். துன்மார்க்கனிடத்தில் தேவனுடைய தெய்வீக கோபத்தை பற்றி உபதேசம் பண்ணினால் அவன் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவனுடைய சர்வ வல்லமை தன்னை ஒன்றும் செய்யாது என்று இருமாப்பாய் இருப்பான். தேவனுடைய பிரமாணமோ தன்னுடைய மனச்சாட்சியோ தன்னை ஆளுகை செய்வதில்லை என்று தேவனை அசட்டை பண்ணுவான். தான் விரும்பிய பிரகாரம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். துன்மார்க்கன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய கையை நீட்டும்போது தேவனுடைய வல்லமையை அசட்டை பண்ணுகிறான். தேவனுக்கு மெய்யாகவே வல்லமை இருக்கும் என்றால் அவர் தன்னுடைய நீட்டப்பட்ட கையை மடக்கட்டும் என்று ஆணவமாய் பேசுகிறான். தேவன் சர்வ வல்லவர். துன்மார்க்கனுடைய பார்வைக்கு தேவனுடைய சர்வ வல்லமை தெரியவில்லை. அவன் தன்னுடைய சுய வல்லமையையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகிறான். சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுவது மதியீனமான செயல். துன்மார்க்கன் கடின கழுத்தோடும் பருத்த குமிழ் உள்ள தன் கேடயங்களோடும் தேவனுக்கு எதிராக ஓடுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது. அவனுடைய அடிவயிறு தொந்திவிட்டிருக்கிறது. அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அனுதினமும் விசேஷமான போஜனங்களை சாப்பிடுவதனால் அவனுடைய அடிவயிறு பெருத்திருக்கிறது. இருதயம் கடினமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு துன்மார்க்கனுடைய சரீரம் கீழ்ப்படுவதில்லை. அவன் கடின கழுத்து உள்ளவனாகவும் வணங்கா கழுத்து உள்ளவனாகவும் இருக்கிறான். துன்மார்க்கன் கடின கழுத்தோடு பருத்த குமிழுள்ள தன் கேடகங்களோடு தேவனுக்கு எதிராக ஓடுகிறான். வட்டமான கேடயங்களில் பல குமிழ்கள் இருக்கும். இவை கனமான உலோகத்தால் செய்யப்பட்டவை. தேவனுக்கு எதிராக இந்த குமிழ்களால் ஒன்றும் பண்ண முடியாது. துன்மார்க்கன் தன்னை சுற்றிலும் இருக்கிற கொள்ளை பொருட்களால் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். அவன் ஆஸ்தி இந்த பூமியில் நிறைப்பதில்லை. துன்மார்க்கன் ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் அவன் ஐஸ்வர்யவான் ஆவதுமில்லை. இப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதும் இல்லை. துன்மார்க்கன் தனக்கு கேடுண்டாக தீங்கு செய்கிறான். அவன் பிறர் பொருளை வஞ்சித்து தனக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு நிலைக்காது. அவன் பெரிய வீடுகளையும் மாளிகைகளையும் கட்டினாலும் அவனால் அவற்றில் குடியிருக்க முடியாது. அவன் பாழான பட்டணங்களில் குடியிருப்பான். குடிபோன கற்குவியலான வீடுகளில் வாசம் பண்ணுவான். கிழக்கு தேசத்தில் மண் சுவர்களான சிறிய வீடுகள் இருக்கும். வீட்டின் மீது புல் அல்லது வைக்கோலை வைத்து கூரை போட்டிருப்பார்கள். இந்த கூரை மலைக்கு தாங்காது. மண் சுவரும் மலையில் கரைந்து போகும். துன்மார்க்கனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. அவனுடைய சந்ததியார் செழிக்க மாட்டார்கள். அப்பத்திற்காக அங்கும் இங்கும் அலைவார்கள். துன்மார்க்கனுடைய சாபம் அவனுடைய சந்ததியாரையும் பற்றி கொள்ளும். துன்மார்க்கன் இருளுக்கு தப்புவதில்லை. அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும்.
துன்மார்க்கன் தேவனுடைய வாயின் சுவாசத்தால் ஒன்றுமில்லாமல் போவான். தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கலகம் அணுகிறவன் விளங்க மாட்டான். அப்படிப்பட்டவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். துன்மார்க்கன் பிறனுக்கு மறைவாக கண்ணியை விரிப்பான். தான் விரித்த கண்ணியில் தானே விழுந்து விடுவான். துன்மார்க்கன் பிறனுடைய சமாதானத்தை கெடுத்து போடுவான். முடிவில் துன்மார்க்கனும் சமாதானமாய் வாழமாட்டான். துன்மார்க்கன் தன் பலத்தை நம்பி எல்லோர் மீதும் சண்டை போடுவான், யுத்தம் பண்ணுவான். முடிவில் எல்லோரும் துன்மார்க்கனுக்கு விரோதமாக சண்டை போட்டு யுத்தம் பண்ணுவார்கள். துன்மார்க்கன் சண்டையில் அழிந்து போவான். வழி தப்பினவன் துன்மார்க்கன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது அவனால் செழித்திருக்க முடியாது. துன்மார்க்கன் கடின கழுத்தோடு தேவனுக்கு எதிராக ஓடுகிறான். தேவன் அவனுக்கு எதிராக ஓடி வரும்போது அவனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. துன்மார்க்கன் பாவத்தினாலும் அநியாயத்தினாலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சேகரிக்கிறான். ஆனாலும் அவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. அவன் எந்த வழியில் சேர்த்தானோ அந்த வழியிலேயே அவனுடைய ஐஸ்வர்யம் அவனை விட்டு போய்விடும். துன்மார்க்கன் பாவம் செய்து ஐஸ்வர்யம் சேர்க்கிறான். அவன் இன்னொரு பாவம் செய்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணி விடுகிறான். தான் அநியாயமாய் ஐஸ்வர்யம் சேர்த்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை தன்னுடைய சந்ததியாருக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று துன்மார்க்கன் விரும்புகிறான். ஆனால் அவனுடைய கொப்புகளோ பச்சை கொள்வதில்லை என்று எலிப்பா சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய சந்ததியார் செழிக்க மாட்டார்கள். அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். துன்மார்க்கன் பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தைப் போலவும் இருப்பான் என்று எலிப்பா சொல்லுகிறார். குடும்பத் தலைவனுடைய துன்மார்க்கத்தினால் அநேக குடும்பங்கள் சீரழிந்து போயிற்று. தனக்கு தீங்கு வரும் வரையிலும் துன்மார்க்கன் தன் பாவத்தை பற்றி யோசிக்க மாட்டான். தனக்கு தீங்கு வரும்போதுதான் தன்னுடைய துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் யோசித்து பார்ப்பான். துன்மார்க்கனால் இருளுக்கு தப்பிக்க முடியாது. அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் காரிருள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் மூலமாய் அவனுடைய சந்ததியாருக்கு எந்தவிதமான நன்மையும் வரப்போவதில்லை. துன்மார்க்கன் பல சமயங்களில் தனியாயிராமல் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பான். அவனுடைய பாவத்திற்கு அநேகர் பங்காளிகளாக இருப்பார்கள். அவனுடைய கூட்டம் மாயக்காரரின் கூட்டம். அந்த கூட்டம் வெறுமையாய் போகும். பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று எலிப்பா சொல்லுகிறார். துன்மார்க்கனும் அழிந்து போவான், அவனுடைய கூட்டத்தாரும் அழிந்து போவார்கள். துன்மார்க்கன் தன்னுடைய பாவமான வழிகளை நம்புகிறான். அவையெல்லாம் மாயையாய் இருக்கிறது. மாயையை நம்பினால் அந்த மாயையே அவனை அழித்து போடும். அவனுக்கு ஒன்றுமில்லாமல் எல்லாம் வெறுமையாய் போய்விடும். அநியாயக்காரர்கள் பாவமான வழிகளில் தங்கள் ஐஸ்வர்யங்களை சேர்க்கிறார்கள். அந்த ஐஸ்வர்யங்களை அவர்கள் நம்புகிறார்கள். ஐஸ்வர்யம் அவர்களுக்கு விக்கிரகத்தைப் போல இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்களுக்கு ஒரு திருப்தியும் உண்டாகப் போவதில்லை. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் மாயையை நம்புகிறார்கள். துன்மார்க்கன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். துன்மார்க்கருடைய கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்று எலிப்பா சொல்லுகிறார். துன்மார்க்கர் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மாயையை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே குழப்பமாகவே இருக்கும். நம்முடைய இருதயம் மாயையை நம்பினால் நம்முடைய இருதயமே நம்மை வஞ்சித்து விடும். இருதயத்தில் மாயையும் வாயில் பொய்யும் கையில் பாவமும் இருக்கிறவர்கள் செழிக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுவார்கள். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்களுடைய கூட்டம் மாயக்காரரின் கூட்டமாயிருக்கும். அது வெறுமையாய் போகும். அநியாயக்காரராலும் அக்கிரமக்காரராலும் ஒரு நன்மையும் உண்டாகாது. அவர்கள் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுவார்கள்.